நேயத்தின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கர்ணனின் கொடை காட்சியை பார்த்தோம், இன்று மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். சித்தர்கள் சொன்ன சூத்திரத்தை, புத்தர் சொன்ன சூத்திரத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் தான் ஐயா நவீன் பாலாஜி அவர்கள். பிணி நீக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக மிக நல்ல சேவை மருத்துவத்துறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள். சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு வருகிறது என்றால், எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய மாண்புமிக்க மருத்துவராக இருக்கிறாரே, இவருடைய புகழ் தொடர வேண்டும். மருத்துவத்திற்கு மதம் கிடையாது. டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் அவருடைய மருத்துவ சேவையின் மூலமாக ஏராளமான பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஆன்மீகத்தால் மட்டுமல்ல மருத்துவத்தாலும் சாத்தியம் என்பதை நவீன் பாலாஜி அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நம்முடைய மருத்துவ உலகிலே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ நாயகன். அவருடைய சேவை தொடர வேண்டும். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். இந்த மாமனிதரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். From bottom of my heart, I bless, congratulate our beloved great man, Dr. Navin Balaji. அவர் ஒரு மருத்துவராக மக்கள் மனங்களை புரிந்தவராக அவருடைய இந்த செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது. தமிழகத்திலே இருக்கிற இளைஞருடைய சிந்தனையை மடை மாற்றி ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்த்துகின்ற டாக்டர் அவர்களை மனமாற பாராட்டி வணக்க வாழ்த்து. நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவராக போற்றப்படக்கூடியவராக மிளிர்ந்து வருகிறார். மகிழ்வித்து மகிழ் தன்னுடைய ஸ்லோகன், தன்னுடைய தொழிலுக்கான, தன்னுடைய வாழ்க்கைக்கான, தன்னுடைய மருத்துவ நடைமுறைக்கான, தன்னுடைய நிறுவனத்திற்கான ஒற்றை முழக்கம் நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. ஒரே ஒற்றை சொல்லிலே ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் தடுத்து நிறுத்துகிற சக்தி ஐயாவுக்கு உண்டு. உங்களுக்காக துணை நிற்கிற, அதாவது ஐயாவுடைய சகோதரனாக இருக்கின்ற நவீன் பாலாஜி அவர்களுக்கு துணை நிற்கிற இன்றைக்கு மத்திய அமைச்சர் இந்த இடத்திலே வாக்கு தருகிறார்கள். எந்த நேரத்திலையும் பாராளுமன்றத்திலே உங்களுக்காக மருத்துவத்திற்காக மருத்துவத்துடைய வளர்ச்சிக்காக ஐயா பேசுவார்கள்.